ஹை, எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் யார் யாரெல்லாம் வந்து லீடிங்கில் இருக்கா, யார் யாரெல்லாம் கம்மியாக இருக்கா, ஸோ எவிக்ஷன் யார் வந்து பாசிபிள் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு எபிசோடோடைய ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யா ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க, அது வந்து ஒரு ஆக்டிங் அப்படின்ற மாதிரி. ப்ரீவியஸ் சீசனில் அர்ச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து வின் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் சௌந்தர்யா ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் அவங்கள ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அருண் வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணுறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நல்லா கை தேர்ந்த ஒரு போட்டியாளர்கள் இதை ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதன்படி நமக்கு எப்படி தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த சீசனில் என்னுடைய காதலியும் அதை தான் பண்ணாள், அதை தான் சௌந்தர்யா பண்ணுறாள் அப்படின்றதே அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது நல்லா க்ளீனாகவே தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அதான் சொன்னேன், ரெண்டு விஷயம். சௌந்தர்யா மைலேஜ் எடுக்கணும், கேம் ஆரம்பிக்கணும். அதுக்கு தாண்டா வரீங்க கேம் விளாட்றதுக்கு, எனக்கு புரியல. ஓ, அர்ச்சனாவும் வந்து அந்த கேம் விளாட்றதா ஓட்டு போட்டாங்க மக்கள், அதே தான் சௌந்தர்யா ஆடுறாங்க ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள், வாடா உட்காந்து மிச்சர் சாப்பிட சொல்கிறீங்களா உங்களை மாதிரி அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு, சரியா. ஸோ எனக்கு அந்த லாஸ்ட்டாக அவர் சொன்ன அந்த பிட்டு வந்து கொஞ்சம் கான்ட்ராடிக்ட் ஆச்சு. ஏன்னா அர்ச்சனாவை தான் பண்ணுவாங்க, என்ன கார்னர் பண்ணிட்டாங்க ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி அழுக வேண்டியது, அப்புறம் சண்டை போட வேண்டியது, என்ன எதிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ராட்டஜி வந்து ரிப்பீட் பண்ண வேண்டியது, திருப்பி வந்து ஓட்டு வாங்க வேண்டியது, வெள்ளிக்கெல்லாம் போய் அழுகிறது, இதே தான் அவங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அருணுக்கு அது தெரிஞ்சதுனால சௌந்தர்யா அதுதான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிருச்சு அவருக்கும். ஸோ இதுதான் இந்த எபிசோடோட நிலவரம், எல்லாமே பண்ணது சௌந்தர்யா தான். ஆனால் பண்ணது சௌந்தர்யா நான் ஒத்துக்கிறேன், அவங்க வந்து நடிச்சிருக்காங்க, ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க, ஏமாற்றம் அதாவது என்னை பொறுத்தர் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறேன், ஏமாற்றம் அடையலை அவங்க, ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா நான் வந்து என்ன நினச்சேன்னா அடிச்சு ஆட போகிறாங்க கேமு, ஸோ இறங்கினா வெயிட் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது எடுப்பாங்கிறது தெரியல. ஸோ அர்ச்சனா ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல, அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் தோணுச்சு. ஆனால் அதுவும் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும், ஏன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, எபிசோட பார்த்து சும்மா பட்டையை கிளப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பிக் பாஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக சவுண்ட் அப்படிங்கிறது இது மேலே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதில் ஒன்று நடந்து தெரியுமா, அவங்க அந்த ரியாக்ட் பண்ணது விஷயத்தினால இந்த சிறுவண்டு சாச்சனாவுடைய உண்மை முகம் வெளியே வந்தது. தீபக் இப்படிலாம் பேசுவாரா, இப்போ இவ்வளோ ஆட்டிடியூடாக இருப்பாரா அப்படின்ற ஒரு முகம் வெளியே வந்தது. விஷால் அவனுடைய கோபம் வெளியே வந்தது, அவனோட கோபம்லாம் பார்த்துருக்கே மாட்டேங்க. முத்துக்குமரன் அவர்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய கொஞ்சம் அடுத்த லெவல், முத்துக்குமரன் இப்படின்னு பார்த்துட்டுருக்கோன்னா அதோட அடுத்த லெவல் வந்துச்சு. அடுத்து வேற யாருக்கு நிறையா வந்துச்சு, வர்ஷினி கற்று கற்றுன்னு கத்துது, அவங்களுடைய இது வெளியே வந்து. ஸோ இந்த எல்லாருடைய இப்படி பேசுனா இவங்களாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்படி ரியாக்ட் பண்ணுறது ஓகே, பட் இவங்க அதை கூட பண்ணுவாங்களாங்க டவுட்டாக இருந்துச்சு எனக்கு. நல்ல வேலை எல்லாரும் வந்து வந்துட்டாங்க ஓரளவுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு சௌந்தர்யா, அது வெதர் இட்ஸ் அ ஸ்கிரிப்ட் இல்லை என்ன வேணாலும் பண்ணட்டும், அவள் விளையாண்ட ஆட்டம் இன்றைக்கி வந்து ரணகல ஆட்டம், இதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இதுதான் பிக் பாஸ், அவ்வளோதான் சிம்பிள். நீ இன்னமும் நீ மிச்சர் சாப்பிட்டு நீ உட்காந்துக்கிட்டு சீட்டு தேய்ச்சிக்கிட்டு பெஸ்ட்னா பெஸ்ட் இவர், ஒர்ஸ்ட் இவர், இப்படி சொல்கிறதுக்கு வெளியே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நீ பெஸ்ட்டுனா என்ன நீ பண்ணுற அப்படிங்கிறத மூஞ்சி மேலே சொல்கிறது தான் கேம். அதை வந்து அருமையாக எடுத்துகிட்டு போன சௌந்தர்யா அவர்களுக்கு சூப்பர். உடனே வந்துடுவாங்க கமெண்ட்டில், என்னங்க நீங்கள் பிஆர் அப்படின்றவாங்க, அப்படி வச்சுக்கோ பிஆர்னே வச்சுக்கோ, சரியா. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் வந்து கேமோட டைனமிக்ஸ் பற்றி தான் பார்க்குறேன். எனக்கு வந்து சௌந்தர்யா, நான் இப்போ கூட சொல்கிறேன் சௌந்தர்யா நடிச்சே இருக்கட்டும்ன்ற சூழ்நிலையில், நடித்து இருந்தால் கூட எல்லாரும் அவங்கள வந்து நீ என்ன பண்ண, நீ முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்த, உன் ஆட்டிடியூடும் சரியில்லை, நீ இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்றத அதை வந்து கோர் பண்ணி காட்டியிருக்கணுமே தவிர, இப்போ சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து டீ கோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, சரியா. அதாவது அவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க மாக்கிங் எப்படி பண்ணாங்க, அவங்க என்னென்ன வாரத்தில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத லிஸ்ட்டு போட்டு அடிச்சிருக்கணும், இந்த வாரம் மட்டும் நீ இப்படி பண்ணியிருக்கேன்னு. ஆனால் அவங்களும் அதே மாக்கிங் வச்சு திருப்பி பண்ணி சௌந்தர்யாவும் நீங்களும் ஒன்று தாண்டா அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்று என்னென்னா, நிறையா பேருடைய ஒரிஜினல் ஃபேஸும் வந்து வெளிவந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு ஹைலைட்டு. கேப்டனை வந்து தீபக் ஆயிருக்காருங்க, சரி, கேப்டன்ஷிப் டாஸ்க் வச்சாங்க. அப்புறம் பவித்ரா வந்து ரொம்ப அழுதாங்க, சௌந்தர்யா உலகம் போல் ஜாக்லின்கிட்ட போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஒரு பக்கம் தர்ஷிகா என்னென்ன நீ அப்படின்ற மாதிரி மூஞ்சில் பார்க்கும்போது காரி துப்பிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கும்போது அதெல்லாம் சுஜாக்கா சொன்னது தான் அவங்கள சொன்னேன் அப்படின்ட்டாங்க ஒரே போடா. அப்புறம் ஒரு இணைப்பு நடந்தது தீபக்கும் சிவகுமாரும், இந்த மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன்னு சொல்லி அவர் சின்னாரியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறாரு. சரிப்பா இனிமேல் நான் அவனை பார்த்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தீபக்கும் சொல்லிட்டார், அதுவும் சால்வ்டு.
அப்புறம் லாஸ்ட்டாக சிவா சௌந்தர்யாலாம் பேசும்பொழுது ஜெஃப்ரிக்கு இந்த மாக்கிங் பண்ணது வந்து பெரிய வெளியே வந்து விமர்சனம் உள்ளாகும், கண்டிப்பாக மக்கள் வந்து உன் ஸ்டேஜில் இருக்க மக்கள் உன்னோட ஸ்டேஜில் பேசுகிற மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கரெக்டாக சொன்னார், அது நல்லா இருந்தது. அடுத்து ரஞ்சித் அவர்களுடைய கோபமும் வந்து வெளிப்பட்டது, நீ எல்லாம் வெளியே போயிடுவேன் சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி அந்த டாஸ்க்கில். சரி இவங்க எல்லாம் வந்துச்சா, விஷால் வந்து உட்காந்து தான் பேசுவேன், ஏன்னா அவங்க சேரை போட்டு உட்காந்து ஒவ்வொருத்தன் மூஞ்சி மேலே சொன்ன உடனே விஷால் வந்து உட்காந்து தான் பேசுவேன்னு சொல்லி அவங்க ஹர்ட் பண்ணது, அருண் வந்து நீ குழந்தமா அப்படின்ற மாதிரி சொன்னது, இந்த மாதிரி எல்லாருமே வருஷம் வந்து நீ நாய், நீ வந்து ஜாலரா அடிக்கிற, நீ வந்து ஜாலரா தட்டுற, உனக்கு ஒழுங்காக ஆட தெரியல, நீ பண்ணுறதுலாம் கேவலமாக இருக்குது, அஞ்சிதா நீ பண்ணுறதுலாம் கேவலமாக இருக்குன்ற மாதிரி எல்லாருமே ஒர்ஸ்ட்டுக்கு அடி அடி அடிக்கிறாங்க. சிவகுமார் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும்தான், தர்ஷிகா அப்புறம் வந்து வர்ஷினி கூட லைப்ரரிக்கு வந்திருக்கீங்களா சைலண்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சது, இதெல்லாம் வந்து இருந்துச்சு. சரியா, ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சா இப்போ தான் மெயின் வில்லிக்கு வருவோம். சாச்சனா மொதல் வந்து என்ன கலாய்க்கிறது, உனக்கு இஷ்டம் இல்லை, நீ சரியில்லை, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நீ எந்த மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருந்தால் இப்போ அப்படி இப்படி இருக்க, உன்ன மாதிரி கேவலமாக கிடையாது, பைத்தியக்கார மாதிரி இருக்க அப்படி எவ்வளோ டீப் கேரக்டர் வந்து டிகிரேட் பண்ணவும் பண்ணிட்டாங்க. சரியா, அடுத்து திருப்பி எந்திரிக்குது, எந்திரிச்சு திருப்பி பேசுது உட்காந்து, இந்த மாதிரி ஒருமையில் பேசுகிறாங்க. அடுத்து உனக்கெல்லாம் என்ன தெரியும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, நீ யார் சொல்கிறது அங்கே வச்சு எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குது. அடுத்து மூணாவது எந்திரிச்சு கேட்கும்போது, நீ வார வாரம் மாறிக்கிட்டே இருக்க, இந்த வாரம் அப்படி இருக்க, அந்த வாரம் வந்து நான் கூட உன்னை நிஜம் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுது, உன்னெல்லாம் சனிக்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்குது ஆ இந்த சிறுவண்டு. நான் என்ன கேட்குறேன், உரிமையில் நீங்கள் பேசுங்க, பிரச்சனை கிடையாது, ஒரு கேம் ஆடுங்க அது கூட ஓகே. பட் சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சௌந்தர்யாவுக்கு அது பாதிக்கும் பாதிக்கும் ரெண்டாவது விஷயம், பட் உங்களுடைய அந்த ஒரு மெச்சூரிட்டியே இதுதான் காட்டுது. ஒரு மரியாதை பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, அப்படின்னா நீ எப்பயுமே பேசிக்கலாம்ல, இப்போ சிறுவண்டு வந்து இப்படி தான் பேசுவா, இன்னும் கொஞ்சம் போனால் வாடகை போட்டின்னு தான் பேசுவா கூட, கரெக்டு தானே? அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி அதை வந்து ஜஸ்டிஃபைடாக இருக்க முடியும், உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது? ஸோ அவங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குது டுவர்ட்ஸ் த கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று என்னென்னா, விஜய் சேதுபதியோடைய தைரியத்தில் முதலே அடித்து நொறுக்கியிருந்தார்னா இந்த சிறுவண்டு இப்படி பேசியிருக்காரு. அவர் இருக்கிற தைரியத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா எகத்தாலமாக எகிருது பாருங்கள். அந்த எகிரும் பொழுது அவருடைய கோபம் பார்த்தீங்களா, நான் சனிக்கிழமை பார்த்துக்கிறேன் எது ஒன்று அப்படின்றா. போன வாரம் சொன்னால் சனிக்கிழமை நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னா, சௌந்தர்யா போட்டு விட்டால சௌந்தர்யா ரோஸ்ட் பண்ணிச்சாங்களா, அப்போ இந்த வாரம் சௌந்தர்யா போட்டு ஒரு ஆள் திருப்பி சௌந்தர்யா ரோஸ்ட் வருமா? ஆனால் எனக்கு தப்பு யார் பக்கம், சௌந்தர்யா பக்கம் எதுவுமே இல்லையா, அவங்க வந்து உட்கார வச்சு உட்காந்துட்டு பேசுனது மட்டும் தான் தப்பு, நின்று பேசியிருக்கலாம், பட் உட்காந்து அவங்க தான் சொன்னாங்க உட்காந்து பேசுங்கன்ட்டு கரெக்டாக பாய்ஸ், இப்போ வந்து உட்காந்து பேச தப்புன்றானுங்க. இதனால இவங்க சிரித்து அழுது உடஞ்சி அப்புறம் இவங்கள சந்தோஷம், அதாவது கொஞ்சம் ஜாக்கலின் வந்து ஆறுதல் படுத்தி அப்படியே கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறாங்க. பட் இவங்க பேசுனது தப்பு தான், அதுதான் ரிசல்ட்டில் தெரியுது. போட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், முத்துக்குமரன்லேருந்து சௌந்தர்யாக்கு ஓட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லைட்டாக இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம். விஜய் விஷால் ஜாக்லின் நாலாவது இடம், அஞ்சாவது ராணவ், ராணவ் கொஞ்சம் கீழே போயிட்டார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் விஷால் கொஞ்சம் முன்னேறி வராரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரியா, அடுத்து வந்து அருண் பிரசாத், பவித்ரா இப்போ லாபத்தில் இருக்க, தர்ஷிகா கூட ஓரளவுக்கு ஓட்டு வந்துருச்சுங்க, ஸோ பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரியா, அடுத்து வர்ஷினியும் ஓட்டு இருக்கு, ரயானுக்கும் வந்துருச்சு. இப்போ ஆனந்தி, சாச்சனா, ரயான், வர்ஷினி வெங்கத் கூட ஓரளவுக்கு, அதாவது நான் சொன்னேன்ல அந்த 10,000 ஓட்டு 1,000 ஓட்டுக்குள்ளேயே இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ பவித்ரா மட்டும்தான் சேஃபு, அதுக்கப்புறம் தர்ஷிகாலேருந்தே எனக்கு வந்து தர்ஷிகா கூட ஓகே. இப்போ வர்ஷினியா, ரயானா, ஆனந்தியா, சாச்சனாவா அப்படிங்கிறது தான், பட் சாச்சனா தான் கடைசி இருக்காங்க. சாச்சனாக்கும் ஆனந்திக்கும் ரயானுக்கும் வர்ஷினிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 40-50 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ். அப்படிங்கிறப்ப யாருனாலும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சனிக்கிழமை நீ ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாச்சனா நீ கிளம்பிடுமா, கண்டிப்பாக நீ தான் எவிக்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் நான் இன்னொரு சந்திப்போம், அது வரைக்கும்.